நான் படித்த வரலாற்றில் மிகவும் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் வரலாறு. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் வரலாற்றை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்றிரவு பொன்னியும் ராஜேந்திரனும் தன் மகளின் உடல்நிலையை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தனர். ஆம், பொன்னி மிகவும் சோர்வாக இருந்தாள். எதையோ நினைத்தவாறே அவளது முகம் மிகவும் வாட்டமாக இருந்தது. உடல் முழுவதும் முத்துக்கள் போட்டிருந்தன. அந்த முத்துக்கள் ஒவ்வொன்றிலும் ஊசியை வைத்து குத்தியது போன்ற ஒரு ரணம் அனிதாவின் உடல் முழுவதும் இருந்தது. தங்கள் மகளுக்கு என்ன ஆகுமோ என பொன்னியும் ராஜேந்திரனும் மிகவும் கவலையாக இருந்தனர். என்ன நடந்திருக்கும் அனிதாவுக்கு? அனிதா குலசேகரப்பட்டினத்தில் ஆள் அறவமற்ற பனைமரங்களும் ஆலமரங்களும் நிறைந்த ஒரு காட்டின் வழியாக தனியே நடந்து கொண்டு சென்றிருந்தார். அங்கே ஒரு மணல் திட்டு அவள் காலடியில் தட்டுப்பட்டது. அதை மிதித்து விட்டாள் அனிதா. அங்கே ஒரு சூனிய பொம்மையும் இருந்தது. அது அவளை பார்த்து மிகவும் கொடூரமாக சிரித்தது. ஒரு அனிச்சையான ஒரு சத்தம் ஒன்று அங்கே கேட்டது. அனிதா அதிர்ந்தாள். மிகவும் பயந்து போனாள். அந்த இடத்தை விட்டு ஓட துணிந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது. உன் உடலை மிகவும் சோர்வாக்கி உன்னை பலவீனப்படுத்தி 3 நாட்களுக்குள் உன்னை கொல்வதாக அங்கே அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஆம், அனிதா அதிலிருந்துதான் இவ்வளவு சோர்வாக நோய்வாய்ப்பட்ட நிலையில் உள்ளாள். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி கிராமத்தில் வசித்து வந்த சிற்பி சுப்பையாவின் கனவில் ஒரு நாள் மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்று தோன்றியது. அந்த வெளிச்சத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவருக்கு காட்சி கொடுத்தார்கள். அவர்கள் கூறியது, இங்கே இருந்து 2 காது தொலைவில் ஆண் பெண் இணைந்த தெய்வீக பாறை ஒன்று உள்ளது. அந்த பாறையில் எமது உருவத்தை நீ சிற்பமாக வடிக்க வேண்டும் என்று கூறி மறைந்தனர். அவரது கனவில் சொன்ன அந்த 2 காது தொலைவில் அமைந்துள்ள தெய்வீக பாறையை கண்டெடுத்த சிற்பி சுப்பையா அதை பார்வதி தேவியாரும் சிவபெருமானின் உருவத்தை சிலையாக வடிக்கத் தொடங்கினார். அதே நேரத்தில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து வந்த கோவில் பூசாரி ஐயாதுரை அந்த சிலையை பார்த்தார். சிற்பி சுப்பையாவிடம் ஐயாதுரை தனது கனவிலும் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி இந்த சிலையை பற்றி சொன்னதாக கூறினார். 1935 June 22 குலசேகரப்பட்டினமே திருவிழா கோலம் பூண்டது. ஆம், ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் சிலை குலசேகரப்பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. குலசேகரப்பட்டினமே விழா கோலத்தில் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தது. அனிதா முத்தாரம்மன் சிலையை பார்த்து கொண்டே இருந்தார். அவளது மனவோட்டம் எதையோ நினைத்து கொண்டே இருந்தது. அனிதா தனது தந்தையிடம் முத்தாரம்மனை பற்றி கேட்டாள். அவரது தந்தை கூறியது என்னவென்றால், குலசேகரப்பட்டினத்தில் மக்கள் அம்மை நோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது குலசேகரப்பட்டினத்தில் மரம் ஒன்றிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதே இடத்தில் 2 சுயம்பு வடிவ லிங்கங்கள் தோன்றின. அப்பொழுது அங்கே கேட்ட அம்மனின் அருள்வாக்கு அதே இடத்தில் தனக்கு கோவில் கட்டி வழிபட்டால் தான் மக்களை காப்பதாக கூறியது. இன்றும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் அந்த சுயம்பு வடிவ 2 லிங்கங்களையும் பார்க்க முடியும். அனிதாவின் தந்தைக்கு அதேபோல் உடல் முழுவதும் முத்து போட்டிருந்த காரணத்தினால் அந்த முத்துவின் வடுதீர அனிதாவின் தந்தை தன் உடல் முழுவதும் முத்தாரம்மனை போன்று வேடமணிந்து கோவிலில் சென்று அம்மனை வழிபட்டதால் அந்த போட்ட முத்துக்களின் வடுக்கள் அனைத்தும் நீங்கியதாக தன் மகளிடம் கூறினார் ராஜேந்திரன். அம்மை நோயின் முத்துக்களை ஆற்றியதால் முத்தாரம்மன் என பெயர் பெற்றார். அனிதாவிற்கு அந்த காட்டுக்குள் கேட்ட சத்தம் அவளது மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. 3 நாட்களில் உன்னை சோர்வடைய வைத்து உன்னை கொல்வதாக அந்த சத்தம் அவளுக்கு கூறிக்கொண்டே இருந்தது. தன் தந்தை சொல்ல முத்தாரம்மனின் கதையை கேட்ட அனிதா
தன் வீட்டிலிருந்த சிறிய காளி சிலையின் முன்பு தன்னையும் காளியைப் போலவே அலங்கரித்து கொண்டாள். காளியின் வண்ணத்தை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டாள். காளியைப் போலவே கைகளை தனக்குள் அமைத்து கொண்டாள். அமைத்து கொண்டு காளியைப் போலவே காட்டுக்குள் தன்னந்தனியே நடந்து சென்றாள். காட்டுக்குள்ளே துர்சக்தி நிறைந்த அதே இடத்திற்கு சென்றாள். அவள் முன்பு துர்சக்தி தோன்றிய அதே இடத்தில் காளியின் அவதாரமாகவே அனிதா அந்த இடத்தில் நின்றாள். தனக்குள் காளி வந்ததை அவர் உணர்ந்தாள். காளியைப் போலவே மாறினாள். 10 கரங்களையும் விரித்தாள். தலைவிரி கோலமாக அங்கே நின்று காளி ஆட்டம் ஆடினாள். அவள் முன் தோன்றிய அந்த சூனிய சக்தியை வெட்டி வீழ்த்தினாள். அந்த சூனிய துர்சக்தியை அழித்த அனிதா அதே இடத்தில் மயக்கமாகி விழுந்தாள். அனிதாவை தேடி வந்த அவரது தந்தையும் தாயும் அனிதாவை பார்த்து அதிர்ச்சியடைந்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அதே இடத்தில் அனிதா தன் மீது இருந்த முத்துக்கள் நீக்க பெற்றால் முழுமையான உடல் நலத்துடன் வீட்டுக்கு சென்றார்.